இன அரசியலை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில இளைஞர் பாசை செயலாளர் இடுமானம் கார்த்திக் அவர்கள். கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். 1000 ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழன் இலங்கைக்கு சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களை வென்றுவிட்டு அகதியாக பிடித்து வந்து அவர்களை கொண்டு கட்டியதுதான் கல்லணை என்கிற அணை. 1000 ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழன் இடத்திலே அகதியாக வந்த அடிமையாக வந்த சிங்களர்கள் இன்றைக்கு மீன்பிடிக்க போகிற போது நடுக்கடலை நம்மை வைத்து தாக்குகிறார்கள். இதுவரைக்கும் இந்திய கடல் எல்லையிலே 800 மேற்பட்ட மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் செய்தி படிக்கிறோம், மீனவர்கள் தாக்குதல், மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று. என் அன்பான சொந்தங்களே, அருகாமையில் கேரளா இருக்கிறது. கேரளாவில் மீனவர்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் மீன் பிடிக்கிறான். ஆனால் எங்கேயாவது அங்கே இப்படிப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டது உண்டா? 2 மீனவன், கேரளா மீனவன் 2 பேர் இத்தாலி கடற்படை சுட்டு கொன்றது. அதற்கு எதிராக கேரள அரசு எதிர்வினை அற்று இந்தியாவின் பிடரிமுடியை பிடித்து உலுக்கி பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு போனான். 2 பேர் செத்து போனதுக்கு. ஆனால் 800 மேற்பட்டவன் செத்து போயிட்டான். இந்திய கடல் எல்லைக்குள்ளே வந்து அடிக்கிறான். பிர்சோங்கிற மீனவனை அடித்து கொன்றது இந்திய கடல் எல்லைக்குள்ளே வச்சு. அதே போல இந்த ஆட்சியில் ராஜ்கிரங்கிற மீனவன், புதுக்கோட்டை மீனவன் கொலை செய்யப்படுறாரு. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் பாண்டியன், செல்லப்பார், ஜெயக்குமார் என்று அடுத்தடுத்து மீனவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஆளக்கூடிய அரசுகள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. இதே ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் 2014 பாஜக மாநாடு போட்டது, கடல் தாமரை மாநாடு போட்டது, மன்மோகன் சிங் ஆண்மையற்ற பிரதமர். ஆகவே மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மோடி ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள் வாக்குறுதியை கொடுத்தது இந்த பாரதிய ஜனதா. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகாக கூட மீனவர்கள் மீதான தாக்குதல் நின்றபாடு இல்லை. ஆனால் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் வந்து மோடி நிற்க போகிறாராம். இந்த வடிவேல் நகைச்சு ஒன்று இருக்கும், வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில் அப்படின்ட்டு. கட்டாயம் நீங்கள் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. 1000 ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன்கள் ஆரியத்தை எடுத்து சண்டை போட்டார்கள். நம் பாட்டன் சேரன் செங்குட்டுவன் இமயத்தின் மீது படையெடுத்து கனக விஜயங்கிற மன்னனை வென்றுவிட்டு அவன் தலையிலே கல்லை சுமந்து வர செஞ்சான். அதே போல அதே மரபில் வந்த இந்த இனம் பாஜகவை எதிர்த்து வீழ்த்தும். 2014 மோடி அலை வீசுதுன்னா இந்தியா முழுக்க மோடி அலை வீசுன்னு சொல்லப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் மோடிக்கு தான் அலை வீசியது. 2019 அறுதி பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்ற போது தமிழ்நாட்டில் மீண்டும் மண்ணை கவியது. 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அதிமுக கூட்டணியில் அங்க வைத்த பாஜகவை சேர்ந்த வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட பயந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டான். மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டோம்னா விழுற ஓட்டு கூட விழாவிடும் பயந்தான். இதுதான் தமிழ்நாடு. நீ எந்த காலத்தையும் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் வேலைக்காக போனதில்லை. மோடி இல்லை, ஒட்டுமொத்த சங் பரிவார கூட்டமே வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உனக்கு மரண அடிதான். இந்த பாஜக தமிழ்நாட்டில் வெல்லப்படுறதில்லை, இது எதார்த்தம். ஆனால் அந்த பாஜகவை காட்டி காட்டி திமுக வாக்களை பறிக்கிறது. பாஜக உள்ள பொந்திரும், பாஜக உள்ள பொந்திரம்னா 2019 உதயநிதி ஸ்டாலின் செங்கலோட கிளம்பினார். இந்த செங்கல் சைக்கோன்னு ஒரு படத்தில் நகைச்சுவை இருக்கும், அந்த மாதிரி செங்கலோட கிளம்பினார். 2021 செங்கலோட கிளம்பினார். 2021 தேர்தல் பரப்புறையும் போது செங்கலை காட்டி மோடி வஞ்சித்து விட்டான் என்று பரப்புரை செஞ்சது திமுக. ஆனால் 2021 வென்றவராக நரேந்திர மோடியை அழைத்தது அதே திமுக. ஏன் மோடி அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு திமுக சொன்ன பதில், 12 மருத்துவக் கல்லூரிகளை வெள்ளித்தட்டிலே வைத்து கொடுத்தது நரேந்திர மோடி, அந்த மோடி அழைக்காமல் யார் அழைக்க முடியும் என்று கேட்டது இதே திமுக. திமுக எந்த காலத்திலையும் பாஜக எதிர்க்க போறதும் இல்லை, எதிர்த்ததாக வரலாறும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே இந்த திமுக தான். நல்ல கண்ணையாவை தோக்கடிச்சு சி வி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சான் கோயம்புத்தூர்ல. வரலாறு எந்த தேர்தலையும் வெல்லாத, சாரணியக்க தேர்தல் உட்பட எந்த தேர்தலையும் வெல்லாத கட்சி ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதும் இதே திமுக தான் வரலாறு. அதே போல இந்தியா முழுக்க பாஜக ஆள்வதற்கும் காரணமும் திமுக தான். 13 வாஜ்பாயிச்சு கவிழ்ந்து போகுது, 13 அறுதி பெரும்பான்மை இல்லாமல். பிறகு 13 மாதத்தில் வாஜ்பாயிச்சு கவிழ்க்கப்படுது அமையார் ஜெயலலிதா. அவளை அப்படி கவிழ்க்கப்பட்ட போது
முழுமையாக ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவேற்ற முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்தப்ப ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய் ஆதரித்து பாஜகவின் கரங்களில் ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. அந்த ஐந்தாண்டு காலம் தான் இன்னைக்கு நரேந்திர மோடினு ஒரு ஆளு இங்க ஏறி குறதுக்கு காரணமா இருக்குது. நம்பி எடுக்கிற நாம திமுக கடுமையா பேசுது அப்படின்னு. திமுக பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், கை வேற மாதிரி இருக்கும், கை காலமைக்கிட்டு இருக்கும், பேச்சு வீரமா இருக்கும். இதுதான் திமுக. என்னையே அது எதிர்த்து மக்களவையே பேசுது இதே திமுக. ஆனால் எதிர்த்து பேசிவிட்டு ஆதரவாக வாக்கு செலுத்தியதும் இதே திமுக தான். தமிழ்நாட்டில் பாசிச பாஜக ஒழிக என்று முழக்கமிட்டது பாஜக. ஆனால் டெல்லிக்கு போன பிறகு பாஜகவை ஸ்வீட் எனிமிஸ் என்று வர்ணித்ததும் இதே திமுக தான். ஒரு பொதுக்கூட்டம் மாதிரிதான் ஐயா கருணாநிதி பேசுகிறாங்க. பேசுகிறப்ப இந்துக்கள்னா திருவிடன் அப்படின்னு பேசிடுறாரு. பார்க்கறவங்களாம் வியந்து போகிறான். வாக்களை பற்றி கவலைப்படாமல் பெரும்பான்மை வாதத்தை பற்றி கவலைப்படாமல் இந்துக்கள்னா திருடன்னு பேசிட்டார் என்ன. நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு இந்து மொழி எழுக்குது. நீதிமன்றம் போனோம்னா அதே கருணாநிதி சொல்கிறாரு, நான் இந்துக்கள்னா திருடன் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தப்பாகலாம் ஒன்று சொல்ல, உள்ளம் கவர்ந்த திருடன், இதே திருடன் தான் சொன்னேன் அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடித்தது தான் திமுக. இதுதான் திமுகவின் வரலாறு. கையிலே அதிகாரம் இருக்கிறது இஸ்லாமிய சிறைவாசல் விடுவிக்க. இன்னைக்கு வரைக்கும் விடுவிக்க மாட்டேங்கிறான். இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சிறையை முற்றுகையை போராட்டம் பண்ணுது, போராடுது, ஆனால் செய்ய மாட்டேங்கிறான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் நம்பி வாக்கு செலுத்தினார்கள், ஆனால் திமுக வாக்கு செலுத்தல. நபிகள் தான் சொல்றாரு, வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாத காலம் கடத்துபவன் ஆக சிறந்த கொடுமையாளன். அப்படி ஆக சிறந்த கொடுமையாளர் இருக்கக்கூடிய இந்த திமுகவை நாம் புறக்கணிக்கணும். இந்த அதிமுகவை நாம் புறக்கணிக்கணும். இனி வாய்ப்பு நாம் தான். நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவாத வரை எந்த ஒரு விடியலும் சாத்தியப்படப்படுவதில்லை. ஆகவே நமக்கான அதிகாரத்தை நிறுவோம். உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சலில் உங்களுடையே விவசாய சின்னத்தை எழுந்திருக்கிறோம். ஆதரித்து வாக்களித்தார்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் துரைமுருகன் அவர்கள்.